டு மை சேனல் அஸ்வின் பவனம். நான் உங்கள் சகோதரி பேசுகிறேன். நீங்கள் யாருங்க? அஸ்வினி ராஜன். ஏன்னா அட்டின்னு சொல்ல நிற்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு சண்டே சரிங்களா, ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கேட்டான். நான் நினச்சேன் ஒரு பஜ்ஜி வடை அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி நினச்சி யூஸ்வலாக தான் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனால் அஸ்வின் என்ன கேட்டான் தெரியுமா? என்னடா கேட்டேன்? பீஸா. ஸோ பீஸா கேட்டிருக்கான், வெஜ் பீஸா கேட்டிருக்கான். ஸோ வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு சிம்பிளான மெத்தடில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வெஜ் பீஸா அப்படின்றது நம்ம பண்ணதே இல்லை. வீட்டில் கடையில் அப்பப்போ எப்பயாவது வாங்கி சாப்பிட்றது உண்டு. ஸோ வீட்டில் சிம்பிளாக அந்த என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில். நீங்களும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் ஈஸியான முறையில் பீஸா செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை தேடி ஓடி வரும். சோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிம்பிள் மெத்தடில் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அவன் அதுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடாய் வச்சு எப்படி நம்ம வந்துட்டு பீஸா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் காமிங்க கேமராமேன், நீங்கள் காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு கீழே சால்ட் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணிடுங்க 10-15 மினிட்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீஸாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கப்பில் வந்துட்டு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. நான் மைதா எடுக்கல, கோதுமை எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்குங்க. இந்த கோதுமை வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிசையக்கூடாது. நம்ம வந்து கர்டு வந்து 1 கப் ஃபுல்லாக இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கர்டு போட்டு தான் நம்ம வந்து ஃபுல்லாக பிசைய போகிறோம். ஸோ அதை தவிர நம்ம இன்க்ரீடியன்ஸ்க்கு, அதாவது ட்ரை இன்க்ரீடியண்ட்டுக்கு நம்ம என்னென்ன வேணும்னா, நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் வந்து டாப்பிங்ஸ், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்ன அவைலபிளாக இருக்கோ அது, டொமேட்டோ, ஆனியன், இது ரெண்டுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு என்ன எந்த எனி ஒன் கலர் ஆர் மல்டி கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பிகாஸ் அது நல்ல ஒரு ரிச் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கே பீஸாவை. இது வந்து ஆரிகானோ ஹர்ப், வீட்டில் இருந்தால் வந்து போடுங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். இது பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸு, இல்லையா பிடிச்ச நம்ம ரஸ்க்கு தூள், ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து வீட்டு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு மார்க்கெட்லையும் கிடைக்கக்கூடிய, ஈஸியாக கிடைக்கக்கூடிய பீஸா சாஸ் தான் இது, ரெடிமேட் சாஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ், பீஸாவுக்கு போடக்கூடிய சீஸு. இந்த மாதிரி க்யூப்ஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பர் க்யூப் வந்து அந்த பீஸ் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பெரிய பார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் தான் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக பீஸா. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரே வேணும். பட் பேக்கிங் ட்ரே அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பிளேட்டுவே வந்து எடுத்திருக்கோம், இந்த ஸ்டீல் பிளேட்டு. ஸோ ஈஸியான மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஈஸிங்க இந்த பீஸா செய்கிறது. ஸோ பவுலில் நம்ம எடுத்து வச்ச கோதுமாவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க போகிறோம், அதாவது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா மாவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். இந்த சுகர் போடுறப்ப உங்களோட அந்த பேக்கிங் சோடாவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம ஈஸ்ட்டு போடுவோம் இல்லையா, பக்கா வந்து பீஸா பண்ணுற ஸ்டெப்பில் வந்து நம்ம ஈஸ்ட்டு போட்டு தான் செய்வோம் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், சோடாலாம் போட்டுட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பவுலில் வந்து மாவு ஆட் பண்ணியிருக்கோம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் 1 ஸ்பூன் சுகர், இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான அளவு கர்டு வந்து ஊற்றுறோம். ஸோ கர்டு வந்து அதோடய புளிப்புத்தன்மை தான், அந்த சோர்னஸ் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்மெண்ட் ஆகிட்டு நல்ல அந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம கூட வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ மாவு வந்து நல்ல அந்த உப்பி அந்த ஃபர்மெண்ட் ஆகிட்டு ரைஸ் ஆகி வர்றதுக்கு காரணம் இந்த கர்டு தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு ஆகணும். நல்லா பாலிஷ் பண்ணுறோம் மேலே அந்த சர்ஃபேஸை. ஸோ அதெல்லாம் இழுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மைதாவோ கோதுமையோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ட்ரை ஆகாமல் இருக்க ஆயில் ட்ராப்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு சும்மா தடவி விட்டுருங்க. ஸோ எஸ், நம்ம டோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பீஸா பேஸ் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு எதில் பண்ண போகிறீங்களோ பீஸா பண்ணுறீங்களோ அந்த பிளேட் எடுத்துட்டு இதில் பட்டர் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் வந்து தடவிடுங்க. இப்போ தடவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளேட்லேயே வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இல்லை ரஸ்க்கு தூள் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் வந்து டஸ்ட் பண்ணி விடுங்க ஃபுல்லாக, பிளேட் ஃபுல்லாக. இந்த ஆயில் போட்டனாலையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கனாலையும் பார்த்திங்கன்னா நம்ம பீஸா வந்து ஒட்டாமல் வருங்க. கீழையும் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த மாதிரி வர்றதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த பசைஞ்சு வச்ச மாவை அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸில் தட்டி எடுக்கிறோம். சப்பாத்தி பதத்துக்கு அதாவது சப்பாத்தி மாதிரி இழுத்து விடுறோம். அந்த மாதிரி தட்டி தட்டி விட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இப்போ கையிலேயே இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் வந்து ரோலர் இருக்கு இல்லையா, சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி இருக்கணும், ரொம்ப வந்து அழுத்தி வந்து ரோல் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அந்த நம்ம பீஸா பேஸ் எப்பயுமே வந்துட்டு அந்த திக்னஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த திக்னஸ் வந்து இருக்கணும். நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா அது சப்பாத்தி மாதிரி ரொம்ப திக்னஸ் இல்லாமல் தின்னாயிரும், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்து எந்த அளவுக்கு அந்த உங்கள் பிளேட்டோட சைஸை பொறுத்து நல்லா ஜஸ்ட் அதை இழுத்து விட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எடுத்து அப்படியே இந்த பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் வரணும். அந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி தட்டி விடுங்க. ஸோ இந்த பெண்டு இருக்கு இல்லையா, அந்த பெண்டு மாதிரி இப்படி பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற பீஸா சாஸா இல்லை டாப்பிங்ஸா எல்லாமே போய் இந்த பேஸில் வந்துட்டு போய் நல்லா உட்காரும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஸோ இந்த கார்னர்ஸில் நல்லா இப்படி பிடித்த மாதிரி இப்படி தட்டி விடுங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டோ வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் ஃபோக் இல்லையா, நம்ம அந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ டூத் பிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு போஸ் வந்து போட்டு விட்ருங்க. சும்மா ரேண்டமாக நீங்கள் பண்ணுங்கள், இல்லையா இல்லாட்டி என்ன ஆகும்னா பூரி மாதிரி உப்பிட்டு வந்துடும். ஸோ உள்ளேலாம் வேகாது. ஸோ இந்த மாதிரி போஸ் பண்ணுறனால ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு உள்ளேலாம் வெந்துடும். இப்போ ரெடிமேடாக நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா பீஸா. இது பீஸா சாஸ் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வந்து வேக வச்சுட்டு அதை வந்து அரைக்கணும், பூண்டெல்லாம் போட்டுட்டு. நீங்கள் வேணும்னா செய்யலாம். இது வந்து 35 ருபீஸ் தான், நீங்கள் கடையிலேயே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இன் அ வைல் தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா பீஸா. ஸோ இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீஸ் க்யூப்ஸ் வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா கிரேட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் துருவி ரெடியாக வச்சுருந்தாலும் அப்படியே எடுத்துகிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் வந்து அப்படியே வந்து துருவி விட்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா சீஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த டாப்பிங்ஸ்க்காக வச்சுருந்த ஆனியன். ஆனியன் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் டிஷ்லலாம் நிறைய போடுறதுண்டு இல்லைங்களா. ஸோ ஆனியன் நம்ம நிறையவே சாப்பிட்டு பழகிருக்கோம். ஸோ நல்லா ஆனியன் போட்டு சாப்பிட்றப்ப தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாமே போட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ தக்காளியும் நல்லா சாப் பண்ணி வச்சது ஃபுல்லாக, நிறைய வெங்காயம் நிறைய தக்காளி போட்டோம். ஏன்னா யூஸ்வலாக பீஸாவுக்கு வந்து அங்கங்கே ரேண்டமாக வச்சு விடுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி வைக்கிறது எனக்கு பிடிக்கல. நல்லா நிறைய போட்டுட்டு சாப்பிட்றப்ப தான் அந்த வெஜிடபிளோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் எடுத்து வச்சோம்ல, அதையும் வந்துட்டு ஈவனாக போட்டு விட்டுறோம். ஸோ இந்த டாப்பிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேலே நல்லா எல்லாம் நிறைய போட்டுருங்க. ஆனியன், டொமேட்டோ, இந்த மாதிரி கேப்சிகம் இன்னும் வேணும் அப்படின்னா நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இன்னும் கார்ன் ஆட் பண்ணலாம், இல்லை மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம், சிக்கன் ஆட் பண்ணலாம். பேஸ் வந்து இது தாங்க. இதில் நீங்கள் என்ன வீட்டில் வந்து போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து டாப்பிங்ஸாக போட்டு நீங்கள் சாப்பிடலாம். அதை தவிர மேலே வந்து இன்னொரு லேயர் கூட நம்ம சீஸை வந்து நல்லா துருவி விட்டுறோங்க. ஆக்சுவலி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணாதோ, கடையில் வந்து ஃபுல் லேயர் திக்காக இருக்கும் சீஸ், அந்தளவுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம் வீட்டில் இருக்கப்போ. ஸோ அதனால் நம்ம அளவாகவே சீஸ் போடுறோம். இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சீஸ்வே எனக்கு போதுமானது. இதை நம்ம இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு மூடி போட்டு மூடிடுவோம்.
ஸோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் வந்து ஜஸ்ட் அந்த கார்னர்ஸில் அப்ளை பண்ணுறோம். ரிஃபைண்ட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். இது நல்லா பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, நம்ம போட்ட சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. பீஸா இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் டென்ட் டைம் ஃபுல்லாக அந்த உப்பி வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம போட்ட அந்த டோலாம். இப்போ நம்ம அளவாக தான் நம்ம சீஸ் போட்டிருக்கோம், நம்ம போட்ட சீஸ்லாம் கூட மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது அதோட பக்குவம். ஸோ நீங்கள் மைதாவில் ஆஃப் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, கோதுமையிலே வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பீஸா வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அஸ்வின் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு, ஆக்சுவலி நான் வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நிஜமானமே சொல்கிறேன், நான் வீடியோக்காக சொல்லவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் நான் உண்மையை சொல்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் மைதா வந்து இதில் ஆட் பண்ணாதீங்க, கோதுமையை வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. ஒன்ஸ் அண்ட் ஒன் நீங்கள் பண்ணலாம் வீட்டில். ஸோ இதுக்கு ஆக்சுவலி அஸ்வினுக்கு நான் தேங்க் பண்ணணும், ஏன்னா அவன் வந்து கேட்டனால தான் நான் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு பண்ணேன். செம்மையாக சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்திருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட நம்ம பார்ப்போம்.